ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டு சக்ஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 6th வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த லிங்க் எங்கள் குரூப் எங்கள் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இது. ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர போகிற கரண்ட் அஃபேர்ஸோட கம்பைல்டு வெர்ஷன் அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணுவோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸாக இருக்கிறது என்னென்னா, இந்தியா கண்டம்ஸ் கில்லிங் ஆஃப் சீக் யூத் இன் பாகிஸ்தான். ஒன்றும் இல்லைங்க, பாகிஸ்தானில் வந்து நன்கானா சாஹிப் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு குருத்வாரா இருக்குது, அதாவது சீக் பீப்புள்ஸோட ஒர்ஷிப்பிங் பிளேஸ். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்த கலவரத்தில் வந்து இப்போ ஒருத்தவங்கள கொண்டுட்டாங்க. உன்னால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மைனாரிட்டி கேர்ள், அதாவது சீக் கேர்ளை வந்து அப்டேட் பண்ணிட்டு போய் கடத்திட்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, சரிங்களா. இதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையில் வந்து ஒரு சீக் வீதை வந்து கொண்டுட்டாங்க, சரிங்களா. ஸோ இந்த இடத்த பற்றி நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இடம் வந்து குருநானக் இருக்கார் இல்லையா, சீக் குருநானக், அதாவது சீக்கிசம் ஆரம்பித்து வச்ச குருநானக், அவர் பிறந்த இடத்துல தான் இந்த குருத்வாரா கட்டியிருக்காங்க. ஸோ இந்த குருத்வாரா எப்போ கட்டி முடிச்சிருக்காங்கன்னா 1819-20 வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ 200 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1921 இந்த இடத்துல வந்து ஒரு மசாக்கரை நடந்திருக்கு, என்ன நன்கானா மசாக்கரை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன நன்கானா மசாக்கரை, என்னென்னா அந்த சீக் குருத்வாரா இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறவங்க பேர் என்னென்னா மகந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மகந்த் நாராயண் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறப்போ அவர் வந்து அதிகமான அளவில் கரப்ஷன் அதிகமாகிடுச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் அகாலி தள் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் நடந்த பிரச்சனையில் கிட்டத்தட்ட ஒரு 86 சீக் பீப்புள்ஸ் வந்து செத்துருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நன்கானா மசாக்கரே. அது நடந்து 100 இயர்ஸ் ஆகிடுச்சு, 100 இயர்ஸ் ஆக போகுது, சரிங்களா. ஸோ இந்த நியூஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, 219 இன்ஃபென்ட்ஸ் டைட் அட் 2 குஜராத் சிவில் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் டிசம்பர். இப்போ ரீசெண்டாக டிசம்பரில் வந்து 219 குழந்தைங்க குஜராத்தில் இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தான் நம்ம டிசம்பர் 29 பார்த்தோம், ராஜஸ்தான்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி, சரியா. இப்போது அதுக்கடுத்து குஜராத்லேயும் வந்து 219 குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2019 மட்டும் மொத்தமாக 1235 குழந்தைகள் வந்து குஜராத்தில் மட்டும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா, மால் நியூட்ரிஷன், ப்ரீ மெச்சூர் டெலிவரி அண்ட் லோ பெர்த் வெயிட்டு, இன்ஃபெக்ஷன் அண்டு மூச்சு திணறல், ஆஸ்பெக்சேஷன். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ்னால வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த மெடிக்கல் சிவில் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அதிலிருந்து ஷார்ட்டேஜஸும் இதுக்கு ஒரு காரணம், அண்டு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் வந்து சரியாக ஒர்க் ஆகிறதும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டால் இன்ஃபேன்ட் மோர்ட்டாலிட்டி ரேட் வந்து பாதிக்கப்படுது, சரிங்களா. இப்போதைக்கு நம்மளோட ரேங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 32 அப்படின்ற மாதிரி இருக்குது, அதாவது 1000 சில்ட்ரனில் 32 பேர் வந்து இந்த மாதிரி இறந்து போகிறாங்க, அதாவது இன்ஃபென்ட் மோர்ட்டாலிட்டி ரேட் இதுதான், சரிங்களா. ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களில் 1000 பேர்த்தில் 32 பேர் வந்து இறந்து போகிறாங்க வருஷத்துக்கு. ஸோ இதுதான் நம்மளோட இந்த இப்போதைக்கு உள்ள நிலமை. பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக இருந்தது. ஸோ நம்மளோட டார்கெட்டை நோக்கி நம்ம போய்கிட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து இந்த மாதிரி நிறையா குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. இந்த இன்ஃபேன்ட் மோர்ட்டாலிட்டி ரேட்டை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஜெய்சங்கர் டிஸ்கசஸ் கல்ஃப் வித் ஈரான், ஓமன், யூஎஸ். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த சுலைமானியை வந்து யூஎஸோட ஏர் ஸ்ட்ரைக்கில் கொண்டாங்க இல்லையா. ஸோ வந்து கல்ஃபில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு சுச்சுவேஷன் வார்லைக் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த இதில் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக இவர் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஈரான், ஓமன், யூஎஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க கூடலாம் வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அப்படின்னா, அந்த கல்ஃபில் வந்து பீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எதுக்காக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே 7 மில்லியன் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்ஃபில் பீஸ் இருந்தால் தான் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அந்த மாதிரி நம்மளோட இம்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா சாவஹார் போர்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. அதேமாதிரி ஈரானில் வந்து நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த கல்ஃப் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீஸ் அதிகமாக இருக்கணும், சரிங்களா. ஸோ அதுக்காக வந்து ஜெய்சங்கர் வந்து இந்த நாடுகள் கூடலாம் வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டுருக்கு, பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாமே இந்த சுலைமானியை வந்து இப்போ கொண்டாங்க இல்லையா ஏர் ஸ்ட்ரைக்கில், அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, சலாக்ரே டு பி இஸ்ரோஸ் அஸ்ட்ரானட் ட்ரைனிங் ஹப். ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் சித்ரதுர்கான்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து சலாக்ரே அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டரை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க இஸ்ரோ, சரிங்களா. அதை பற்றின இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் நிறையா போய்கிட்டுருக்கு.
ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்றும் இல்லை, நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா ககன்யான், அது எதுக்குன்னா ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். அதாவது ஸ்பேஸ்க்கு வந்து ஹியூமன்ஸ் அனுப்ப போகிறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 4 ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களை சூஸ் பண்ணி ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோவில் கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஸ்பேஸில் வந்து வேறு மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோவில் வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யாவில் கொடுக்குறோம், பட் ஃபியூச்சரில் ஃபர்தராக வந்து நம்ம நிறையா வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் வந்து நடத்துவோம். அப்போது அங்கதுக்காக ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டியை இந்தியாக்குள்ளேயே க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர், சரிங்களா. ஸோ அது எந்த இடத்துல வரப்போகுதுன்னா கர்நாடகாவோட சித்ரதுர்காவில் வரப்போகுது. ஸோ இதுதான் இந்த விஷயத்தை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். அதே மாதிரி ஸ்ரீஹரிகோட்டாவோட செகண்ட் லான்ச் பேட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு குவாரண்டைன் ஃபெசிலிட்டியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த குவாரண்டைன் ஃபெசிலிட்டினால், இந்த ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராமில் ஸ்பேஸ்க்கு வந்து மக்கள் அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணுறதுக்காக, உடம்பு அதாவது அவங்க வந்து வெளியே வந்து வெளியிடத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அவங்க வந்து ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு குவாரண்டைன் ஃபெசிலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்புறம் குவாரண்டைன் ஃபெசிலிட்டி ஸ்ரீஹரிகோட்டாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஆனந்தரங்க பிள்ளை ரைட்டிங் டேக்ஸ் அஸ் பேக் இன் டைம். அதாவது இப்போ அந்த இப்போ என்ன ஒன்றும் இல்லை, இவர் இந்த ஆனந்தரங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், 1709 1761 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருந்தார்னா, அந்த டைமில் வந்து இருந்த நடந்த நிறையா வரலாற்று நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டைரியில் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ இவர் வாழ்ந்த காலத்தில் அந்த கான்டெம்பரரி நடந்திருக்கும் இல்லையா, அந்த கான்டெம்பரரியில் நடந்த ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷோட கதைகள் எல்லாமே வந்து இவர் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அது நமக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு எவிடன்ஸாக இருந்தது, சரிங்களா. ஸோ இப்போ என்னென்னா, இவரோட டைரியில் இருந்த அந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அனந்தரங்க அவரோட டைரியில் இருந்த விஷயங்களை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க 12th வாலிமா, சரிங்க. அது அகானி பப்ளிஷர்னு சொல்லிட்டு அவங்க வந்து புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள நியூஸில் இருக்குது. பட் இவரை பற்றி நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எதுக்கு அப்படின்னா, இவர் வந்து டியூப்பில் இருந்த பீரியடில் தான் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு நல்ல டேலண்டட் பொட்டன்ஷியல் கையாக இருந்தனால, ஸோ இவர் வந்து ஒரு கமர்ஷியல் ட்ரேடர் இவர், சரிங்களா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா, டியூப்ளே வந்து இவரை வந்து சீஃப் துபாஷியாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அதனால் சீஃப் துபாஷி அப்படின்னு பார்த்தா ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சவர், அதனால் வந்து அவரை மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போஸ்டிங்கில் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காரு. அதோட சீஃப் கமர்ஷியல் ஏஜென்ட்டாகவும் அப்பாயின் பண்ணி வச்சுருக்காரு, எங்கே பாண்டிச்சேரியில் டியூப்ளெக்ஸ், சரிங்களா, ஃப்ரெஞ்சு கவர்னர். ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அண்டு வந்து நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து இவர் கொஞ்சம் முக்கியமானவர், ஏன்னா வந்து நம்மளோட சிலபஸ்லேயே இவரோட அது இருக்குது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, என்ஏஎல் வான்ஸ் கவர்மெண்ட்ஸ் புஷ் ஃபார் சாரா ஸ்டேக் ஆஃப். அது ஒன்றும் இல்லை, நேஷனல் நம்மளோட நேஷனல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சாராஸ் MK2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபர்பஸ் சிவிலியன் ஏர்கிராஃப்ட் வந்து தயாரிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு லைட் ஏர்கிராஃப்ட் கேட்டகரியில் இருக்கிறது, அண்ட் ஃபஸ்ட் இண்டிஜினஸ் லைட் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், சரிங்களா. இதை வந்து 2004 இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, கவர்மெண்ட்டை வந்து வாங்க சொன்னாங்க இல்லையா, கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, சரிங்களா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 50-60 ஏர்க்ராஃப்ட் வாங்கினாதான் அது வந்து கமர்ஷியலாக நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து மினிமம் நம்பரில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோ வயபுளாக இருக்காது, ஒரு நிறையா நீங்கள் வாங்கினா தான் வந்து கமர்ஷியலாக வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ வந்து இது ஒரு இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, இட் கேன் ஆப்ரேட் இன் இல் எக்யூப்டு செமி ப்ரிப்பேர்ட் அண்ட் அன்பவுடு ஏர் ஸ்ட்ரிப்ஸ். அதாவது ரொம்ப வசதிகள் இல்லாத இடத்துல கூட இந்த ஏர்கிராஃப்ட் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நேச்சுரல் கலாமிட்டி அந்த மாதிரி பீரியட்லலாம் இது நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். இது வந்து 19-seater ஏர்கிராஃப்ட், சரிங்களா, சிவிலியன் ஏர்கிராஃப்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட இந்த பாசிட்டிவ்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, நம்ம உடான் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, உடே தேஷ்கா ஆம் நாகரிக் அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா ப்ரோக்ராமு, அதில் வந்து இன்அக்சசிபிள் ஏரியாலலாம் வந்து நம்ம இந்த ஏர்கிராஃப்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏர்கிராஃப்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்டும் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதனால் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னா, இப்போ நான் ஒரு விஷயம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அப்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணி தர சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸும் க்ரோத் ஆகும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸும் வந்து சேர்ந்து க்ரோத் ஆகும். அதுதான் வந்து ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட், சரிங்களா. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் ஆலைட் சர்வீஸ் செக்டர் எல்லாமே வந்து நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சாரா MK2 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆர்மி டு சைன் MOU ஃபார் 7.5 lakh AK-203 அசால்ட் ரைஃபிள்ஸ். ஆர்மியில் வந்து இந்த AK-203 அசால்ட் ரைஃபிள்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. அது எங்கேருந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இண்டோரேஷியன் ஜாயின்ட் வெஞ்சர் ப்ரோக்ராம்லேருந்து வாங்குறாங்க, சரிங்களா. ஸோ வந்து இந்த 7.5 lakh வந்து பார்த்திங்கன்னா
1 lakh ரைஃபிள்ஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து டைரெக்டாக வரப்போகுது. மிச்சம் ரிமைனிங் ரைஃபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டோ ரஷ்யன் ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக இந்த இண்டோ ரஷ்யன் ரைஃபிள் ப்ரைவேட் லிமிடெட் கார்வா யூபி இந்த இடத்துல வந்து ஒரு பிளான்ட் செட்டப் பண்ணி அங்கே வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான எம்ஓயு வந்து இப்போ போட்டிருக்காங்க. இதோட சிஇஓவாக யார் இருக்க போகிறா அப்படின்னா மேஜர் ஜென்ரல் சஞ்சீவ் செஞ்சர் அப்படிங்கிறவர் இதோட சிஇஓவாக இருக்க போகிறார், அதாவது இண்டோ ரஷ்யன் ரைஃபிள்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கான சிஇஓவாக. நம்மளோட இந்தியன் சைட்லேருந்து யார் இருக்க போகிறா அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் போர்டு இருக்கு இல்லையா, அவங்க இருக்க போகிறாங்க. ரஷ்யன் சைட்லேருந்து ரோசோ போரான் எக்ஸ்பர்ட்ஸ் அண்டு கலாஸ்னிகோ வந்து இருக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து எதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்சாஸ் ரைஃபிள்ஸ் அப்படின்னு ஒரு ரைஃபிள் இருந்தது, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த AK-203 வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஆர்மியில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான விஷயம் இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னா ஈராக்கி பார்லிமெண்ட்டில் வந்து யூஎஸ் ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லி ஓட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ் வார் நடந்தது இல்லையா, இஸ்லாமிக் ஸ்டேட் வார், சிரியாலேயும் வந்து ஈராக்லேயும் இருந்த ஐஎஸ் கூட சண்டை போடுறதுக்காக வந்து யூஎஸ் ட்ரூப்பை வந்து உள்ளே இறக்கியிருந்தாங்க, சரிங்களா? அந்த யூஎஸ் ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து 5000 யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களெல்லாம் வெளியே அனுப்ப சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னா இப்போது சுலைமானியை வந்து கொன்னாங்க இல்லையா, அந்த சுலைமானியை வந்து கொன்னதுக்கப்புறம் இது ஈராக்கோட ரிட்டாலியேஷன் மாதிரி இருக்குது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஈரான் சைட்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக ரிட்டாலியேட் பண்ணுவோம் சுலைமானியோட மர்டருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈரானு. இப்போ யூஎஸ் என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ரிட்டாலியேஷன் மெசர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 52 ஈரானியன் சைட்டை பார்த்து வச்சுருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சைட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஈரானியன் கல்ச்சருக்கு தேவையான அந்த 52 சைட்டு கண்டிப்பாக நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக திரும்ப அந்த 52 ஈரானியன் சைட்டை வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யூஎஸ் வந்து ஈரானை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க இப்போது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மிலிட்ரி பேஸ் யூஸ் டு பை யூஎஸ் ஃபோர்ஸஸ் இன் கென்யா அட்டாக். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தோம்னா கென்யா இருக்கும், ஸோ அந்த இடத்துல வந்து சோமாலியா இருக்குது. சோமாலியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது, அதை வந்து பண்ணது யாருன்னா அல்சபாப் அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கென்யாவில் இருந்த யூஎஸோட பேஸஸ் இருக்கு இல்லையா அதையும் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்கு யூஎஸ் பேஸை போயிட்டு அங்கே இருக்கிற யூஎஸ் பேஸை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 2011 இருக்கு இல்லையா, 2011லேருந்து இந்த மாதிரி நிறையா கிராஸ் பார்டர் அட்டாக்ஸ் பண்ணுறாங்க எதனால் அப்படின்னு பார்த்தா சி ஆஃப்ரிக்கன் யூனியன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அவங்க வந்து சோமாலியாவில் ஒரு கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்டர்நேஷ்னல் அது வந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து சப்போர்ட் இருக்குது அந்த சோமாலியன் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இந்த சோமாலியன் கவர்மெண்ட்டை வந்து இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு பிடிக்கல. ஸோ அதை தூக்கி அடிக்கணுன்றதுக்காக வேண்டி இவங்க வந்து அங்கே போய் அட்டாக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கென்யாலையும் போயிட்டு அப்பப்போ அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக மிலிட்ரி பேஸை யூஎஸோட மிலிட்ரி பேஸை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன் விஷயம். ஸோ அல் சபாப் பற்றி நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா ஈரான் டம்ப்ஸ் நியூக்ளியர் பேக்ட் சேஸ் இட் டோன்ட் ரெஸ்பெக்ட் லிமிட்ஸ். ஸோ இது எப்படின்னா எப்போ இதாகுது அப்படின்னு பார்த்தா 2015 வந்து ஈரானுக்கும் அந்த P5+1 அப்படிங்கிற கண்ட்ரிஸ்க்கும் இடையில வந்து ஒரு டீல் போடுறாங்க, நியூக்ளியர் டீல். அது எதுக்காக அப்படின்னா ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு இல்லையா அதை வந்து அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் இந்த P5+1 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது யார் யார்னா யுனைடட் நேஷன் இருக்காங்க இல்லையா அதோட செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிற 5 பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் ப்ளஸ் ஜெர்மன், அது யார் யாருன்னா யூஎஸ், ஃப்ரான்ஸு, யுனைடட் கிங்டம், ரஷ்யா அண்ட் சைனா ப்ளஸ் ஜெர்மன். இந்த 6 கண்ட்ரிஸ் அதாவது P5னா பெர்மனன்ட் 5 கண்ட்ரி ப்ளஸ் ஜெர்மனும் சேர்ந்து ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி அதிகமாக பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே வந்து உங்கள் சைடில் வந்து நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ்லாம் இருக்குது, அவங்க கைக்கு வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி போயிடுச்சு அப்படின்னா ஒரு வேர்ல்டு வைட் த்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் கண்ட்ரோல் வைக்கிறோம், நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இதை தான் யூஸ் பண்ணணும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ரிச்மெண்ட் கெப்பாசிட்டியை வந்து லிமிட் பண்ணுறாங்க, சரிங்களா? யுரேனியம் இருக்கு இல்லையா அதை வந்து என்ரிச் பண்ணுவாங்க, என்ரிச் பண்ணி தான் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அந்த என்ரிச்மெண்ட் கெப்பாசிட்டியை வந்து லிமிட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதுதான் வந்து இந்த நியூக்ளியர் டீலில் போட்ட பேக்ட். அதை இப்போ என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ் வந்து ரீசெண்டாக 2018 அந்த பேக்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸ் வந்து சுலைமானியை வந்து கொண்டாங்க இல்லையா ஏர் ஸ்ட்ரைக்கில், அது ஈரானுக்கு பிடிக்கல. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூக்ளியர் டீலை இனிமேல் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், இந்த செல்ஃப் இம்போஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இனிமேல் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், இனிமேல் இந்த லிமிட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணாமல் இனிமேல் எங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நாங்கள் வந்து அதிகமாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சி இப்போ இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு வந்து அதை மானிட்டர் பண்ணுற குரூப் யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி
ஏஇ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது யார் அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸோட ஒரு பாடி, அவங்களோட வாட்ச் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணுறது தான் இந்த ஐஇஏயோட வேலை. ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கான பதிலேருந்து இந்த ஐஇஏ வந்து எதுவுமே சொல்லலை இப்போதைக்கு. ஆனால் ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் எப்பவும் போல் ஐஇஏ கூட ரிலேஷன்ஷிப் நாங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம், அவங்க வந்து எங்களை கரெக்டாக மானிட்டர் பண்ணுறது நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் இந்த லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ இந்த ஈரான் நியூக்ளியர் டீல் சரிங்களா. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த P5+1 யார், இதை மானிட்டர் பண்ணுறது ஐஇஏ, அண்டு வந்து இந்த லிமிட்டை நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு ஈரான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கேரளா டு டேக் மோர் கவர் அண்டர் மியாவாக்கி ஃபாரஸ்ட். அது என்ன மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தா, சி ஃபாரஸ்ட் யூஸ்வலாகவே எங்கே இருக்கும், யூஸ்வலாக வந்து ஃபாரஸ்ட் ரீஜனில் தான் இருக்கும். ஆனால் வந்து அர்பன் ஏரியாஸில் ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் ஃபாரஸ்ட் இருக்காது இல்லையா. ஆனால் மியாவாக்கி ஃபாரஸ்ட்னா என்னென்னா, மினியேச்சர் ஃபாரஸ்ட்டை வந்து அங்கங்கே அர்பன் ஏரியாக்குள்ளேயே க்ரியேட் பண்ணுறது, அதாவது நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளேயே குட்டி குட்டி மினியேச்சர் ஃபாரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. அது எதுக்காக அப்படின்னா, க்ரீன் கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா. இதை ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னா, ஜாப்பனிஸ்ட் பாட்டனிஸ்ட் அகிரா மியாவாக்கி அப்படிங்கிறவர் சரிங்களா. ஸோ வந்து இது வந்து ஒரு ஏஃபாரஸ்டேஷன் டெக்னிக்கு. ஸோ கான்செப்ட் ஆஃப் அர்பன் ஏஃபாரஸ்டேஷன் சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்யார்டு இருக்கும் இல்லையா, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி நிலம், அந்த புறம்போக்கு இடம், ஸ்கூல் காம்ப்ளெக்ஸு, ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸு, கவர்மெண்ட்டோட இடங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மினி ஃபாரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது, இதுதான் வந்து இந்த ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற டெக்னிக் சரிங்களா. இதோட நோடல் ஏஜென்சி யார் அப்படின்னா, நம்மளோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஒன்றும் இல்லை, குட்டி குட்டி இது ட்ரீ சாப்ளிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வளர்த்து அதை கொண்டு போய் ஃபாரஸ்ட் மாதிரி நட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது ஜெர்மினேட் ஆகும், அதுலேருந்து எடுத்து விதை எடுத்து மறுபடியும் ஜெர்மினேஷனை வந்து வெளியே இடத்துல வச்சு க்ரியேட் பண்ணி மறுபடியும் ட்ரீஸை வந்து வளர்த்து கொண்டு போய் நட்டு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா. இதுதான் வந்து இந்த மியாவாக்கி மெத்தட் ஆஃப் ரெஸ்டோரிங் த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். ஸோ இது எதுக்காகனா, க்ரீன் கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா. இப்போதைக்கு வந்து 15 பிளேசஸில் கேரளா பண்ண போகிறாங்க. யாரோட சப்போர்ட்டுனா, நேச்சுர்ஸ் க்ரீன் கார்டியன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ. இந்த என்ஜிஓவோட சப்போர்ட்டை வச்சு இப்போ இந்த கேரளாவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க 15 பிளேஸில். இதுக்கு முன்னாடி வந்து வளவட்டி என்ற இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க எர்ணாகுளம்ல, அண்டு திருச்சூர்லேயும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபர்தர் இனிமேல் பண்ண போகிறதாக வந்து கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஃபாரஸ்ட் கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, க்ரீன் கவரை, அதுதான் அதோட டார்கெட்டு. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா, அகிரா மியாவாக்கி, அவ்வளோதான். ஸோ இதோட இன்றைக்கி இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ இதோட எண்டாவது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் யூஸ் இதை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.